So hey hello guys, welcome back to TGM. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்டீம்ல எப்படி கிரிக்கெட் 24 டவுன்லோட் பண்றது, பே பண்ணி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா சைன் இன் பண்ணிக்கணும். நான் வந்து சைன் இன் பண்ணணும், ஏன்னா என்கிட்ட வந்து அக்கவுண்ட் இருக்கனால நான் சைன் இன் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னா சைன் அப் பண்ணணும், உங்களோட பேர், அட்ரஸ், அதுக்கப்புறமேட்டு ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க சைன் இன் பண்ணிக்கணும். சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் 24 ஸ்பெக் எல்லாமே ஒர்க் ஆகுது, உங்கள் லேப்புக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு ஸோ ஸ்டீமில் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டோரில் கிரிக்கெட் 24 இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பத்துமா, அட்லீஸ்ட் நம்ம எல்லாத்துலேயும் லோவில் வச்சாவது வருமா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறமேட்டு வாங்கிட்டு வரல ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வரும், 2999 ஒன்லி அது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு 3000 தான் இந்த ஸ்டீமில் இருக்க கிரிக்கெட் 24. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓகே காமிக்குதா, மறுபடியும் நான் ஸ்டோருக்கு போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே கீழே வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆட் ஓகே, நம்ம வந்து ஃபாலோயிங் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து இங்கே சர்ச் பாரில் கிரிக்கெட் 24 நீங்கள் எதுக்கு ஒருக்கா சர்ச் பண்ணியே எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, கிரிக்கெட் 24 அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஆன் யுவர் விஷ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ கிரிக்கெட் 24 வந்தாச்சு கைஸ். ஸோ உங்களுக்கு பயங்கரமான கிராஃபிக்ஸோட ஒரு அமேசிங்கான கேமை இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்தோன்னா அது எங்கே போகும்னா கரெக்டாக அது வந்து பர்ச்சேஸ் எனக்கு பண்ணணுமா இல்லை வந்து நான் கிஃப்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் ஃபார் மை செல்ஃப் தான் கொடுக்க போகிறோம், ஏன்னா நான் எனக்கு வாங்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுன்னா பர்ச்சேஸ் கிஃப்ட் கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் ஃபார் மை செல்ஃப் தான் கொடுக்க போகிறோம், அது வந்து நமக்காக வாங்க போகிறது புரிஞ்சுக்கோங்க. சொதப்பீராதீங்க எங்கிட்ட வந்து அப்புறம் கத்தக்கூடாது. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுக்கு வரும். ஸோ பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் என்ன கார்டு வச்சுருக்கீங்க, ஏடிஎம் கார்டு வேணும். ஸோ அது வந்து என்ன கார்டு வச்சுருக்கீங்களோ அதோட கார்டு என்ன, மாஸ்டர் கார்டாக, விசாவா, இல்லை ரூபேவா, டெபிட் கார்டு, டொமஸ்டிக்காக. ஸோ அது வந்து நீங்கள் மேக்ஸிமம் டெபிட் கார்டு டொமஸ்டிக் தான் கொடுக்கணும். மாஸ்டர் கார்டு விசாலாம் வந்து கிரெடிட் கார்டுக்கு சேர்த்து, ஓ அதனால் நீங்கள் வந்து டெபிட் கார்டு டொமஸ்டிக் தான் கொடுக்கணும். ஸோ டொமஸ்டிக் கொடுத்தீங்கன்னா டொமஸ்டிக்னா இந்தியாவில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம், நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியில் தான் இருக்கும், அது வந்து நமக்கு டொமஸ்டிக். இன்டர்நேஷனல்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதா இன்டர்நேஷனல். அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே பில்லிங் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கலையா, ஸோ இது மாதிரி உங்களோட அட்ரஸை நீங்கள் எல்லாருமே போட்டுக்கோங்க. இதுதான் உங்களோட அட்ரஸ் அப்படின்னு கரெக்டாக போட்டுக்கோங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒர்க்கிங் கொடுத்தோன்னே இங்கே டெபிட் கார்டு டொமஸ்டிக் எல்லாமே வந்துருச்சா, பேமெண்ட் வந்திருக்கா, ஸோ பேமெண்ட் பர்ச்சேசிங் ஆன் ஸ்ட்ரீம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் கார்டு நம்பர் என்ன, உங்கள் கார்டு டைப் என்ன, டெபிட் கார்டில் மாஸ்டர் கார்டு, டெபிட் கார்டு என்னோடது, அது மாதிரி உங்களோடதே கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு கேட்கும். என்னோடது வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு கேட்டுச்சு. நான் ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் போட்டேன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருனா நான் வந்து மேக்கப் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பேமெண்ட்டு கொடுத்தேன்னா அந்த பேமெண்ட்டை கொடுத்தேன்னா நேராக ஓடிபி வந்துட்டு, ஸோ நம்ம கார்டு ஏடிஎம் கார்டிலேருந்து அமௌண்ட்டு எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு நமக்கு கேம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் அப்படின்னு வந்துடும். ஸோ சிம்பிளான விஷயம் தான், ஸ்டீமை வந்து சைன் இன் பண்ணிக்கணும். சைன் இன் பண்ணிவிட்டு நீங்கள் கிரிக்கெட் 24 தூரணும், பர்ச்சேஸ் மை செல்ஃப் கொடுக்கணும். மை செல்ஃப் கொடுத்து டீட்டெயில்ஸை ரெண்டு டைம் ஃபில் பண்ணணும், கார்ட் டீட்டெயில்ஸ் ஒரு டைம், ஸோ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஒன் ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதாவது ஏடிஎம் கார்டுக்கு கொடுத்துருக்க ஃபோனோட ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆயிரும். பர்ச்சேஸ் ஆகிட்டு நீங்கள் எந்த டிரைவில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. அட்லீஸ்ட் மினிமம் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த கேம் கன்ஃபார்மாக உங்கள் பிசிக்கு எடுக்கும். இது மொபைல் கேமும் கிடையாது, இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு அசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் டிஏ கேமிங். டாடா, பை பை.